தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல்ல புது புது அறிவியல் தகவல் போடுறோம், அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கும், வெளியில் இருக்கு, எல்லார் வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்கும். அது என்ன பார்த்துங்கன்னா, சில நேரம் அம்மா அப்பா வெளியில் போகும்போது இது போய் மண்ணில் போய் விளையாடுங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி மண்ணில் விளையாடிட்டு வந்தோடனே அது கைகாலெலாம் சில நேரம் கழுவி விடாமல் அது பாட்டில் சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிடும்போது அதுகளுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் தகவல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்பா இதுகள்லாம் விளையாடுது பார்த்திங்களா மண்ணில், அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா என்னென்னா நுண்ணுயிரிகள். இப்போ ஒரு நோய் நமக்கு வருது, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இம்யூன் சொல்லுவாங்க, அதாவது WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து லீக்கோசைட்ஸ் அண்டு லீக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லைன்னா நமக்கு தெரியாத ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சின்ன குழந்தைய விளையாடு தெரியாமல் மூக்கில் வாயில் இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சாயில் உள்ள பாக்டீரியா, ஃபஞ்சை, வைரஸ், புரோட்டோசோவா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாயில் அதாவது மண்ணில் அதிகமாக இருக்குது. ஸோ இது அது வாய்க்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுகளுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்துது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சாயில் மைக்ரோ ஆர்கனிசம்னா என்ன, அதில் என்னென்ன நுண்ணுயிரியல் இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோ பாருங்கள். ஏ மைக்ரோ ஆர்கனிசம் ஆர் மைக்ரோ இஸ் ஆன் ஆர்கானிசம் விச் இஸ் மைக்ரோஸ்கோபிக். அதாவது என்னென்னா எந்த அதாவது ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கண்ணிலே பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு தேங்காயை உடச்சின்னா அதில் பூசணை பூத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபங்கஸ். இந்த பாக்டீரியாங்கிறது வந்து ஒரு குழம்பு வைக்கிறீங்க அல்லது சட்னி வைக்கிறீங்க அதில் குள குளம் நொழு நொழுன்னு வரும் பார்த்தீங்களா, அதான் பாக்டீரியா. அது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதே மாதிரி வைரஸையும் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். இது ரெண்டும் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால் இது என்ன என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம்னாலே நுண் உயிரிகள், அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்கூடியது தான், சரிங்களா? அந்த இதை பற்றி படிக்கக்கூடிய பேர் தான் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசம் கீழே பாருங்கள், 5வது பாயிண்ட், மைக்ரோ ஆர்கனிசம் இன்க்ளூடு பாக்டீரியா இருக்குது, ஃபஞ்சை இருக்குது, அராக்கியா இருக்குது, புரோட்டிஸ்டிஸ்ட் இருக்குது, வைரஸஸ் இருக்குது அப்படின் சொல்லுவாங்க, புரோட்டோசோவாவும் இருக்குது. அதாவது இந்த இது தான் வந்து என்ன பண்ணணும்னா சாயில் அதிகமாக இருக்குது, அதாவது பாக்டீரியா இருக்குது, ஃபஞ்சை இருக்குது, வைரஸ் இருக்குது, புரோட்டோசோவா இருக்குது, அதே மாதிரி எர்த்துவாம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே தான் புதஞ்சிருக்கு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்குள்ள மைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், மைக்ரோ ஆர்கனிசம் எக்ஸிஸ்ட் இன் எ லார்ஜ் நம்பர் இந்த சாயில் அஸ் லாங் அஸ் இந்த கார்பன் சோர்ஸ் ஃபார் எனர்ஜி. அதாவது சாயில் அதிக அளவு கார்பன் இருக்குது, அந்த சோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். அதாவது ஒன்று வந்து ரெண்டு ஆகும், ரெண்டு வந்து மூணு ஆகும். இப்போ சாயில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 to 15 tons ஆஃப் பாக்டீரியா இருக்கான், ஃபஞ்சை இருக்கான், புரோட்டோசோவா இருக்கான், நெமட்டோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்குது, எர்த்வாம்னு சொல்லக்கூடிய மண்புழு இருக்குது, ஆர்த்ரோபோட்ஸுன்னு இருக்குது. அப்போ இவ்வளவு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து நம்ம சின்ன குழந்தைகள தெரியாமல் விளையாட விடுறோம், அந்த குழந்தைகள் கையில் படுது, கையில் படுறது தெரியாமல் மூக்கில் வாயில் கண்ணிலலாம் வைக்கும்போது என்னன்னா இந்த மைக்ரோ ஆர்கனிசம் டக்குன்னு கண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், கண்ணில் அல்லதுன்னா அந்த ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கின்னு அதாவது தோலில் நோயை ஏற்படுத்துறது ஃபுல்லாமே ஃபங்கஸ் தான். இதை பாருங்கள், இது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தது, இது வந்து பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், படத்தில் ராடு மாதிரி இருக்கும், ராட் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? ஒரு இரும்பு ராடு மாதிரி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து தேங்காயில் வர்றது வந்து ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் தான் வந்து தோலில் உள்ள நோயை ஃபுல்லாக உண்டு பண்ணுறது, அரிப்பு இரிப்பு எல்லாம் உண்டு பண்ணுறது ஃபுல்லாக ஃபங்கஸ் தான். இதை நம்ம ஈஸியாகவே பார்க்கலாம். பாருங்கள், தேங்காயை உடச்சோம்னா அது மேலே வந்து வெள்ளை கலராக மாதிரி பூசணம் பூத்த மாதிரின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஃபங்கஸ்ஸு. இந்த ஃபங்கஸை வந்து ஒரு பெட்ரி பிளேட்டில் தனியாக போட்டு, பெட்ரி பிளேட் இல்லைன்னா ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு தனியாக வளர்த்தோம்னா அது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா கைகாலெல்லாம் அரிப்பு வருது பார்த்தீங்களா, அந்த பத்து இதெல்லாம் வருது, அதை காஸ் பண்ணுறது ஃபுல்லாமே இந்த ஃபங்கஸ் தான், சரிங்களா? வைரஸ், ஸோ வைரஸ் காய்ச்சல் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கண்ணிலே பார்க்க முடியாது. ஏன்னா வைரஸ்னு வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அதுவும் அல்ட்ரா நிறையா இருக்குது, அட்வான்ஸ் லெவல் மைக்ரோஸ்கோப்பில் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு இந்த மாதிரி இதில் மூலம் தான் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அந்த செம்மு டெம்முன்னு சொல்லுவாங்க, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு. இதை பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பாக தான் இருக்கும். இந்த ராடு மாதிரி இருக்கிறது வந்து பாக்டீரியா, அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது வந்து வைரஸ். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் சாயிலில் நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம சின்ன குழந்தைகள் விளையாடும் போது என்ன ஆகுது, அது தெரியாமல் மண்ணில் வந்து கையை வச்சு விளையாடுதுங்க. ஸோ விளையாண்டோன்னா அது மூக்கு கைகாலெல்லாம் வைக்கும் போது என்னென்னா அது மூக்கு வழியாகவோ கண் வழியாகவோ அப்படி படும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு இம்யூன் சிஸ்டம் குறையும் போது காய்ச்சல், தலைவலி, இருமல் வருது. இப்போ பாருங்கள், இந்த பாப்பா வந்து விளாண்டுருக்கு, விளாண்டது இது கை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இதில் வந்து இதை ஏன் நம்ம வந்து இந்த பாப்பா கையெல்லாம் கழுவி விட்டுட்டு நம்ம சாப்பிட வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உதாரணத்துக்கு வந்து உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த கையை கழுவுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாயில் ஏகப்பட்ட பாக்டீரியா ஃபங்கஸ் இருக்குது, அதனுடைய பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது பாப்புலேஷன் என்னென்னா இப்போ 100 இருக்குது, நீங்கள் கையை கழுவிட்டீங்கன்னா அது 10 குறைஞ்சிரும்ல, ஏன்னா அந்த மண்ணு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா 10 குறைஞ்சிரும். அப்போ அந்த 10 வந்து வாய்க்குள்ளே போகும்போது அல்லது ஏதாவது உள்ளே தெரியாமல் உள்ளே போகும்போது என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை தடுத்துரும். அதாவது அந்த WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அதோட சண்டை போட்டு நோயை உண்டு விடாமல் பண்ணிடும். இதே நீங்கள் கையை கழுவாமல் அப்படியே சாப்பிட்டுருச்சுன்னா என்னாகும், இதில் இருக்கக்கூடிய அவ்வளோ இதுவும் வந்து அப்படியே உள்ளே போயிடும். அப்போ உள்ளே போனோன்னு என்ன ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தினாலே ஒன்றுமே பண்ண முடியாது. WBC குறைவாக இருந்துச்சுன்னா உடனே காய்ச்சல், இருமல், தலைவலி, ஜலதோஷம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்புறம் அரிப்பு அரிப்பு எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து அதை சொல்கிறது சரிங்களா. பாப்பா இது எல்லாம் விளாண்டுச்சுன்னா கையை நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுகளை சாப்பிட சொல்லணும். அதே மாதிரி அது விளாண்டு வந்தாலும் கையை கழுவி விட்டுருனா காய்ச்சல் தலைவிடும். இதைத்தான் வந்து மைக்ரோபியல் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. அதாவது கையை வந்து கழுவாமல் விட்டோம்னா சாயில் ஏகப்பட்ட பாக்டீரியா ஃபங்கஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, எத்தனை மைக்ரோபியல் பாப்புலேஷனுங்கிறாங்க. அதாவது பாப்புலேஷன்னா இப்போ கழுவாமல் விட்டிங்கன்னா அந்த இடத்துல 1000 பாக்டீரியா இருக்குது. இப்போ நல்லா கழுவிட்டீங்க சோப் போட்டு அதுகளில் பாப்பா கையை கழுவி விட்டீங்க கைகாலெலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அது ஒரு 50 வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல ஏற்கனவே WBC இருக்குது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால அந்த பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இதுகளோட சண்டை போட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வைரஸ் இது இருந்துச்சுன்னா அதுகளுக்கு காய்ச்சல் வரும். அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு காரணம். ஸோ உங்கள் வீட்டில் பாப்பா யார் இருந்துச்சுன்னா மண்ணில் விளாண்டுச்சுன்னா அது கை காலெலாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சா